கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்து கொங்கராயனூர் பகுதியில் அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான இந்த தொடக்கப் பள்ளியில் 69 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பாக்கியலட்சுமி, வகுப்பு ஆசிரியர்களாக ஜெயந்தி மாலா மற்றும் கௌசல்யா என 3 பேரும் 5ஆம் வகுப்புகளுக்கு பாடம் எடுத்து வருகின்றனர். இவர்களில் ஜெயந்தி மாலா மற்றும் கௌசல்யா ஆகியோருக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செப்டம்பர் 19ஆம் தேதியன்று காலையில் வழிபாட்டின் போது கௌசல்யாவை ஜெயந்தி மாலா கன்னத்தில் ஓங்கி அறைந்திருக்கிறார். மாணவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் இரு ஆசிரியர்களும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பள்ளியில் பரபரப்பு உண்டானது. இதுகுறித்து அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் தகராறில் ஈடுபடும் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பிள்ளைங்க எல்லாம் பயப்படுதுங்க, பசங்க வந்து சாப்பிட்டு வழியா கை கழுவ போக மாட்டாங்க, சுத்தின்னு போறாங்க, கேட்டா மிஸ் போக கூட சொல்லிட்டாங்க, 1ஆம் வகுப்பு டீச்சரை பேச கூட சொல்லிட்டாங்க சொல்றாங்க. அவங்க ஜெயந்திமலை டீச்சர் எங்களுக்கு பசங்க இன்னைக்கே அடிச்ச உடனே கௌசல்யா மிஸ் போயிட்டாங்க, நான் போறேன் சொல்லிட்டு சார் ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு காவல்துறை அதிகாரி வந்து நாங்க ரோட்டுக்கு போய் ஸ்ட்ரைக் பண்ண போனாக்கா அதிகாரிங்க வந்து நாங்க ஸ்கூல்ல பேசுறோம், நீங்க போங்க கலைஞ்சு போங்க சொல்லிட்டாங்க. ஸ்கூல்ல வந்து பேசினாங்க. மேலும் பள்ளியில் மாணவர்களை தனியாக அழைத்து பேசும் ஜெயந்தி மாலா, கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக கௌசல்யா எப்படிப்பட்டவர், என்னவெல்லாம் செய்தார் என பேசி குழந்தைகளை மூளை சிலவை செய்துள்ளார். எப்படி அடிப்பாங்க, திட்டுவாங்க, என்னென்ன கேட்டா பேட் வார்த்தஸ் பேசினாங்க, என்ன கேட்டாங்க, செத்து போன்னாங்களா? திவ்யா நீ சொல்லு, என்ன சொல்லி திட்டாங்க, யாரு எந்த டீச்சர் திட்டாங்க, பேர் சொல்றீங்க? கௌசல்யா மிஸ், எந்த மிஸ்? இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாணவர்களின் பெற்றோர்கள் விரோத போக்குடன் இருக்கும் ஆசிரியர்களிடம் பாடம் கற்கும் தங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும் என வேதனை தெரிவித்து வருகின்றனர். இவங்களை அவங்கள மாத்தி பேசுறது, அவங்கள இவங்க மாத்தி பேசுறது, அப்படி இருக்குதுங்க. சரியா ஒழுக்கத்துல இல்ல பசங்க, ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுதுங்க. அது யாரு சொல்லி தராங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து நல்லா இருந்த பசங்களை வந்து வீணாக்குறது வந்து டீச்சருன்றதை மட்டும் எங்களுக்கு தெரியுது. அவங்க ஒழுக்கத்துக்கும் இவங்க படிச்சு சொல்லித்தரத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. எங்களுக்கு பசங்களோட படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம். படித்து மேலும் அவங்க வெளியில் போகிறாங்கன்னா நல்ல பேரோடு போகணும். இந்த இடத்துல நாங்கள் படித்தோம், நல்லா படிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இவங்களோட பிரச்சனையில எங்கள் பசங்களுக்கு ரொம்ப படிப்பு ரொம்ப பாதிப்படுது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் தலையிட்டு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக பண்ருட்டி செய்தியாளர் தாமரை கண்ணன்.